இன்றைக்கு பகவான் நாம் வைக்கும் பக்தியில்தான் நம்பிக்கையில்தான் ஆனந்தப்படுகிறான். அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு அழகான சின்ன கிருஷ்ணன் கோவில். அந்த கோவிலில் திருவிழா. திருவிழாங்கிறதுனால எல்லாரும் ஒரு கோலாகலம் தானே. அந்த திருவிழா கோலாகலத்தில் ஒரு பாகவதர் கண்ணனுடைய லீலைகளை, கண்ணனுடைய அந்த சின்ன வயசு ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான விஷயங்களை அப்படியே தன்னுடைய கணீர் குரலில் ரொம்ப ஞானம் மிக்கவர், நிறைய சொல்லி பழக்கமானவர், அதனால் அப்படியே சரளமாக வருது கண்ணனை பற்றின விஷயங்களெல்லாம் சொல்லின்னு இருக்கார். அந்த ஊரில் திருவிழா நடக்கிறத கேள்விப்பட்ட ஒரு திருடன், எப்படியாவது நம்ம இந்த ஊரில் போய் நம்ம கொஞ்சம் நன்னா திருவிழானா எல்லாம் திருவிழா மூடில் இருப்பா, நாம் என்ன பண்ணலாம், போய் கொஞ்சம் நம்ம நகைகள் அதெல்லாம் திருடு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல யோஜனை பண்ணி நல்ல பக்காவாக திட்டம் தீட்டி போய் பார்க்குறோம். எந்த வீட்லேயுமே பொருளோ நகைகளோ இல்லை. ஏன்னா அவள் எல்லாரும் முன்யோஜனையாக பத்திரப்படுத்தி வச்சுட்டு அப்புறம்தான் வந்து திருவிழாவில் உட்காந்துருக்கா கதை கேட்கறது. இந்த திருடனுக்கு அசாத்திய கோபம் வந்துடுது. என்ன இது, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணிட்டு வந்தோம், ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கூட எந்த நம்ம நினைக்கிறா போல் விலை வசத்தியாக எந்த பொருளுமே கிடைக்கலையேன்னு ஒரே ஏமாற்றம். அப்படியே வந்து நின்று அந்த அவர் என்ன தான் கதை சொல்கிறாருன்னு பார்த்தா, அந்த பாகவதர் அப்போ வந்து கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிக்கிறார், அவன் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை வர்ணிக்கிறார். காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குழுங்க முத்து மாலைகள் அசைய திரு வாசலில் வந்தான். சொல்ற காலில் சிலம்பு, கைகளில் நன்னா ஜம்முன்னு வளையல், முத்து மாலை, பல ஆரங்கள், அது போக செயின், அவனுக்கு வந்து மோதிரங்கள், அப்படி இடுப்பில் வந்து அழகான ஒட்டியானம், அப்படியே வைரத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு குண்டலங்கள், அப்படியெல்லாம் சொல்லி வர்ணிக்கும்போது, ஓ இப்படி ஒரு குழந்தை இந்த ஊரில் இருக்கா, ஓஹோ இத்தனை நகையோடு வேற இருக்கான்னு இந்த திருடன் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த இது முடிகிற மட்டும் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் கரெக்டாக ஒரு கத்தியை வச்சிட்டான். ஐயரே சாமியே, ஒழுங்காக நீ ஒரு குழந்தை பற்றி சொன்ன இல்லையா, கண்ணன்னு அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்கான் சரியாக சொல்லு, அவன் வீடு எங்கே இப்போ எங்கே இருக்கான், இல்லைனா உன்னை குத்திப்பிடுவேன். பாகவதற்கு பயம் வந்தது. ஐயோ ஞான சூன்யமாக இருக்கானே இவன், இவங்கிட்ட போய் அது கிருஷ்ணன் பரமாத்மா, அது ஒரு கதையில் வருது, கிருஷ்ண கதையில் வருதுன்னு சொல்லி சொன்னான், இவன் நம்ப போகிறது இல்லை, அதனால் வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒரு சோலை இருக்குது பார்த்தியா, அந்த சோலைக்கு போ, அவன் அங்கே விளையாடி நிற்பான் இந்த நேரம், அவன் விளையாடுற டைம், நீ அங்கே போய் அவனை பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு விட்டா போதும் சாமின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். இவன் போகிறான், ஆ இருப்பான் அப்பா அந்த கண்ணா, அவர் சொல்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான குழந்தையாக இருக்கும் போல இருக்கேன், தேடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கலகலன்னு சிரிச்சுட்டு அந்த கண்ணன் இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறான். அந்த பாகவதர் சொன்ன அத்தனை லட்சணங்களோடு இருக்கிறான், அந்த பாகவதர் சொன்ன அத்தனை ஆபரணங்களையும் அவன் சாத்தி கொண்டு இருக்கிறான். அப்படி ஓடுறத பார்த்த உடனே திருடனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடடட போயிட்டு, ஏ குழந்தை இங்கே வா அப்படின்னா, வந்த நீ இந்த நகை எல்லாம் கழட்டி தெரியா எனக்கு அப்படின்னா, உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு கண்ணன் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தனே, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு ஆபரணங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டின்றான் ஜம்முனு. மூட்டை கட்டின்ட்டு போகலான்னு நினைக்கும் போது திடீர்னு, ஐயோ அந்த பாகவதர் தானே நமக்கு வந்து இந்த பையனை காமிச்சு கொடுத்தாரு, அவருக்கும் பாவம் ஏழமாக தான் இருக்கார், அவருக்கும் ஒரு ரெண்டு நகைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த பாகவதர் வீட்டுக்கே போகிறான். வந்து கதவை தட்டி இவனை பார்த்த உடனே பாகவதர் கையெல்லாம் நடுங்கிறது. ஐயோ இவன் போயிருப்பான், அந்த கண்ணனா எப்படி இருப்பான், சுவாமின்னு அங்கே நடமாடிருப்பார, நாமளே ஏதோ பொழப்புக்கு கதையை சொல்லின்னு இருக்கோம், இவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பார், அங்கே போய் பார்த்தா இருந்திருக்க மாட்டான், நம்மளை ஏதோ பண்ணுறதுக்கு தான் வந்துட்டான். அப்போ அவன் சொல்கிறான், சாமி நீங்கள் சொன்னபடியே ஒரு குழந்தை இருந்தது, நான் ஒன்றும் சொல்லலை, சமத்தா நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருத்து, இந்த அங்கே பாவம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ரெண்டு நகையை நீங்களும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு செயினை கொடுத்தோன்னே
பாகவதற்கு நடுங்கது. என்னது, நாம் எத்தனையோ வருடங்களாக நம்ம கண்ணனுடைய கதைகளை சொல்லின்னு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாதவன் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பானா? அது பொய்யன்னா இவ்வளோ நகைகள் வேற இருக்கே, அப்போ இது உண்மைன்னா அது பொய்ய, அப்படியே ஒரே குழப்பம் அவருக்கு. சரி நான் வரேன், எனக்கு நீ காமிக்கிறியான்னு, ஐயோ வாங்க வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனோன்னே இவன் கண்ணுக்கு, திருடன் கண்ணுக்கு அங்கே கண்ணன் திரும்ப ஓடிக்கொண்டு தான் இருக்கான், விளையாடி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் பாகவதற்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்போது பாகவதர்கிட்ட சொல்கிறான், பாருங்க நீங்கள் சொன்ன பையன் அப்படி எப்படி விளையாடுறப்பாங்க அப்படின்னு. பாகவதருக்கு புரியலை, ஞானம் தெளிவடையலை. என்ன சொல்கிறது, ஐயோ இது என்ன சோதனை கண்ணா, நான் எத்தனை வருடமாக உன்னை பாடிக்கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடமாக உன்னை கதையை நான் சொல்லின்னு இருக்கேன், எத்தனை மனிதர்களுக்கு சொல்லின்னு இருக்கேன், எத்தனை பேருக்கு நான் உன்னை பற்றி சொல்கிறேன், ஆனால் நீ என் கண்ணுக்கு இன்னும் தென்படவே இல்லை. ஆனால் தினமும் பாப தொழில் செய்யக்கூடிய இந்த திருடன் கண்ணுக்கு தென்பட்டேன்னு சொல்கிறானே அவன், இது என்ன சோதனையப்பா, இது என்ன லீலை ஒன்றுதுன்னார். கலகல கலகல வென்று சிரிப்பு சத்தம் கண்ணனிடமிருந்து வந்தது. பாகவதரே, எத்தனை வருடங்களாக நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் நான் இருக்கேனா இல்லையாங்கிற ஒரு நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் கலந்து கலந்து தான் நினச்சிண்டு தான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் இருக்கிறேங்கிற திடமான நம்பிக்கையோடு இந்த திருடன் இங்கே வந்தான். நான் கண்டிப்பாக நான் இருப்பேன், இங்கே விளையாடின்னு இருப்பேன் அப்படின்னு திடமான நம்பிக்கையோடு அவன் இங்கே வந்தான். அதனால் அவனுக்கு காட்சி கொடுத்தேன். நம்பிக்கையோடு எந்த பக்தர்கள் என்னை கேட்டாலும் சரி, அவன் என்ன எப்பேற்பட்ட எந்த குலமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒருபோதும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அவர்களுக்கு வேண்டிய அவர் என்னவா தான் சொல்கிறா, என்னவா நீ வேணும்னு நினைக்கிறியோ அந்தவா நான் அவன் கிடைப்பேன். நீ என்னவா வேணாம் நினச்சிக்கோ, நீ எதா நினைக்கிறியோ அதான் நான் வந்துடுவேன். பகவான் அதான் சொல்கிறான், அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். கண்ணங்கிட்ட இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்செல்லாம் கிடையாது, எப்பவும் ஒரே பேச்சு தான். பக்தியோடு நீ அழைத்தாயானால் உன் பக்கத்திலே இருப்பேன், நம்பிக்கையோடு நீ கூப்பிட்டேயானால் உன் குரலுக்கு நான் செவி மடிப்பேன், நம்பிக்கையோடு நீ பார்த்தால் உன் கண்ணுக்குள் நான் இருப்பேன். அவ்வளோதான் பகவான் வந்து அப்படி எளிமையானவன், எளியவனுக்கும் எளியவன் அவன். அதனால் அவன் திருவடிகளை பிடிச்சுக்கணும், இருக்கானா இல்லையா, உண்மையாகவே வருவானா வரமாட்டானா, இந்த மாதிரி அவநம்பிக்கைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம கூடையே இருக்கான், அந்தஜாமியாக இருக்கான் கண்ணன், நம்ம கூடையே இருக்கான். நம்பிக்கையோடு அவனை வழிபடணும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லிட்டோம்னா அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாத்தையும் அவன் எடுத்துப்பான். நாம ஏன் கஷ்டப்படணும், ஒய்யாரி ஒரிடு தேவையே கிடையாது. அதனால் நம்பிக்கை தான் கண்ணன், கண்ணன் தான் நம்பிக்கை. மற்றும் ஒரு அற்புதமான கதையில் உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் உஷா மாமி அம்பத்தூர்.